எனது வணக்கங்கள். என் பேர் நாராயணன் கிருஷ்ணன். நீங்க யாராவது மறந்துருந்தீங்கன்னா நான் நினைவு கூற விரும்புகிறேன். சிஎன்என் 2010 டாப் 10 ஹீரோஸ்ல நானும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இங்க மதுரையில அக்ஷயா ட்ரஸ்ட்ங்கிற ஆர்கனைசேஷனை நடத்திட்டு இருக்கோம் இந்தியாவில். இங்க பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் ராத்திரி மூணு வேளையும் மனநிலை பாதிக்கப்பட்ட வீட்டுல வச்சு பார்த்துக்க முடியாத வயசானவங்களுக்கு காலையில மத்தியானம் ராத்திரி மூணு வேளையும் 450 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். இது கடந்த 10 வருஷமா இந்த அறக்கட்டளையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒரு 3 ஏக்கர் லேண்ட்ல 24,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல பில்டிங் அவங்க கட்டிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த பில்டிங் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களும் வயதானவங்களும் ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள பராமரிச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் சுகத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் அபவுட் ஒரு 80% அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மக்களுக்கு 3,450 பேருக்கு சாப்பாடும் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபா செலவாகுது, $400 செலவாகுது. இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியிலையும் இந்த அக்ஷய அமைப்பு இந்த மக்களுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட உதவியால மட்டும்தான். வரக்கூடிய மே 25 சாண்டியாகோல கிரேசி மோகன் அவரோட சாக்லேட் கிருஷ்ணா நாடகம் நடைபெற இருக்கு. அந்த நாடகத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து டிக்கெட் வாங்கி அந்த நாடகத்துல கலந்துக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய நன்கொடைகள் அதிலிருந்து நீங்க வாங்கக்கூடிய டிக்கெட்ல இருந்து வரக்கூடிய லாபத்தை சாண்டியாகோ கிரேசி மோகன் நாடகத்திலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அழைப்பு நான் வந்து நேரில் உங்களுக்கு கொடுக்கறதாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் தயவு பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கி அந்த நாடகத்தை பார்த்து கிரேசி மோகன் சாக்லேட் கிருஷ்ணா அவருடைய நாடகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக ரொம்ப தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த்.